ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜே மிக்ஸ்ட் கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீரபாண்டி அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆறு வந்து ரொம்பவே ஃபேமஸு. இது வந்து நிறையா படத்தில் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே கௌமாரியம்மன் கோவில் வந்து ரொம்பவே ஃபேமஸு. பொதுவாக வந்து மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. வீரபாண்டி திருவிழா அப்படிங்கிறத வந்து நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப நாள் நடக்கக்கூடிய ஒரு விசேஷமாக இருக்கும். அதாவது ஒரு 12 நாள் 11 நாள் அந்த ரேஞ்சுக்கு திருவிழாக்கள் வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க. குழந்தைகள் வந்து விளையாடுற மாதிரியான அம்யூஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த ஆற்றுல வந்து நம்ம குளிச்சுட்டு நீங்கள் மொட்டையடிக்கிற மாதிரி இருந்தால் மொட்டையடித்து குழந்தைகளுக்கு வந்து வேண்டுதலெல்லாம் முடிச்சுட்டு முடிக்காணிக்கை கொடுத்துட்டு குளிக்க வச்சுட்டு நீங்கள் கௌமாரியம்மன் கோவிலுக்கு வந்து போகலாம். இங்கே இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கணும்னு சொல்லி தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். சரி, அடுத்ததாக வந்து நம்ம இந்த கௌமாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ரொம்ப லாங்காலாம் அந்த வீடியோ போகாது, ரொம்ப சிம்பிளாக நான் போடுறேன். நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த பிளேஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு ஒரு குளியல போட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. கௌமாரியம்மன் கோவிலை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்றது சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும்தான். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. சரி, இப்போ நம்ம கோவில் போய் பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தேனியை தாண்டி இந்த கம்பம் ரோட்டில் வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வீரபாண்டி அப்படிங்கிற இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. கோவிலுக்குள்ளே போகிற வழி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும். இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு வழி ஒன்று போகும். அந்த வழிக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து அந்த ஷெட்டு போட்டிருக்காங்க இல்லைங்களா, அது உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் போக வேண்டியது இருக்கும். அப்படி நேராக உள்ளே போகணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த கௌமாரியம்மன் கோவிலை போய் பார்க்கலாம். இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போயிட்டு இந்த கோவில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க. இப்போ நம்ம தேனி மாவட்டம் வீரபாண்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய கௌமாரியம்மன் கோவிலுக்கு வந்து வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் வந்து ஃபேமஸான கௌமாரியம்மன் கோவில். இதுதான் வந்து உள்ளே போகக்கூடிய என்ட்ரன்ஸு. நீங்கள் ஸ்லிப்பர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா வெளியே கழட்டி விட்டுக்கலாம். நீங்கள் கார்லேயே விட்டு வர மாதிரி இருந்தாலும் விட்டு வந்துடலாம். இது உள்ள நம்ம என்ட்ரன்ஸில் உள்ளே போகலாம். உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து கருப்பண்ண சுவாமி கோவில் இருக்குது. அது வந்து வழிபாடு செய்வதற்காக நம்ம வந்து இந்த பக்கம் இப்படி போயிட்டு சுற்றி வந்து கருப்பண்ண சுவாமி வந்து வழிபாடு பண்ணலாம். கருப்பண்ண சுவாமி பார்த்துட்டு நேராக உள்ளே வந்து நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். உள்ள கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமி வந்து கௌமாரியம்மன் சுவாமி. ஃபேமஸான கோவில் இது. வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிராண்டாக ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்தளவுக்கு வந்து வீரபாண்டி திருவிழா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோவில் தான் அது. இங்கே வந்து நம்ம கருப்பண்ண சுவாமி வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம். ரொம்ப க்ளோஸாக வந்து சுவாமியை வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, அதனால் சும்மா லைட்டாக மட்டும் காமிச்சிருக்கேன் கருப்பண்ண சுவாமியை. இதுதான் வந்து கௌமாரியம்மன் கோவிலினுடைய என்ட்ரன்ஸு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கோவில் வந்து சுற்றி வந்துடலாம். சுற்றி வரக்கூடிய வழியில் விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. இங்கே வந்து தீபம் ஏற்றுற மாதிரி இருந்தால் தீபம் ஏற்றிக்கோங்க. விநாயகர் பெருமானை வந்து வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கோவில் வந்து சுற்றி வந்துடலாம். இப்போ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேண்டுதல்லாம் வச்சு அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றிட்டுருப்பாங்க. அவங்களோட நெத்தியில் இதயத்தில் வயிற்றில் இந்த மாதிரி வந்து மாவு போட்டு அதில் தீபம் ஏற்றி அந்த மாதிரி வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க. இது வந்து துலாபாரம்னு சொல்லுவாங்க. எடைக்கு எடை வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்னு வேண்டுறோமோ அதை வந்து பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குழந்தை பிறக்கலை, எனக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா குழந்தையோட எடைக்கு எடை வந்து நான் வந்து காயின்ஸ் கொடுக்குறேன், ஃப்ரூட்ஸ் கொடுக்குறேன், வெஜிடபிள்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி என்ன வேண்டுறாங்களோ அதை வந்து எடை ஒரு பக்கத்தில் வந்து குழந்தையும் இன்னொரு எடை பக்கத்தில் வந்து அவங்க வேணுன விஷயத்தையும் வச்சு சாமிக்கு வந்து கொடுப்பாங்க.
இப்போ வந்து நம்ம ஃப்ரீயான டயத்தில் வந்திருக்கோம், கூட்டம் இல்லாத டயத்தில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது, கூட்டமே இல்லை. ஆனால் வந்து சீசன் டயத்தில் வந்தோம் அப்படின்னா ஃபுல் கூட்டம் இருக்கும், நம்ம நடக்கிறதுக்கே வந்து ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். நம்ம கோயிலை சுற்றி வந்தாச்சு. இதுதான் வந்து கோயிலுக்குள்ளே கௌமாரியம்மனை வழிபாடு செய்கிறதுக்கு போகக்கூடிய வழி. இது இதில் தான் நம்ம உள்ளே போகணும். இதில் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கௌமாரியம்மனை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை, அதனால் வந்து நான் இந்த இடத்துலேருந்தே உங்களுக்கு நான் சும்மா காமிக்கிறேன். அதை மட்டும் பார்த்து வழிபாடு பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் கௌமாரியம்மன் வந்து சிறப்பாக பண்ணி கொடுப்பாங்க. அதனால் உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் கௌமாரியம்மன் கிட்ட கமெண்ட் பாக்ஸ் மூலமாக வைங்க. இங்கே வந்து ஒரு தூண்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சிலை வச்சுருக்காங்க, இதையும் பார்த்து வேண்டுதல் வச்சுக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையும் வந்து மறக்காமல் இப்போவே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி வேண்டுதலை வந்து சொல்லுங்கள். கௌமாரியம்மன் கண்டிப்பாக நடத்தி வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இம்மிடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸை உங்களுடைய வேண்டுதலை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் இந்த வீடியோ வந்து யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம். நம்மளுடைய சேனலில் இது மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், அதை வந்து எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். கோயில் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் நிறையா இருக்குது. அந்த எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு உங்களுக்கு இது இல்லாமல் வேறு ஏதாவது கோயிலுக்கு வந்து போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணணும், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.